ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தித்திஸ் கிச்சன். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா மல்லி போட்டு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் நான். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு நான் வந்து ஒரு 350 சிக்கன் எடுத்திருக்கேன். 350 சிக்கன் வந்து எலும்போடையும் இருக்கும், ரொம்ப போன்லெஸ்லாம் கிடையாது, போனும் இருக்குது. 350 சிக்கன் எடுத்திருக்கேன். புதினா வந்து ஒன்றரை பிடி புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் அதே மாதிரி ஒன்றரை பிடி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு. இதை வந்து நம்ம புதினா மல்லியை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். இப்போது நான் சிக்கனில் வந்து இந்த புதினாவும் மல்லியும் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா. புதினா, மல்லி, பச்சை மிளகாய் 3 அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதால் மிளகாத்தூள் வந்து நான் ரொம்ப கம்மியாக போடுறேன், ஏன்னா காரமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் வந்து நான் சிக்கன்லேயே புரட்டி வச்சுருக்கிறதால நான் மஞ்சள் போடலை. உப்பு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு, இதில் இறங்கணுன்றதால போட்டிருக்கேன். இதை வந்து நான் போட்டு நல்லா புரட்டி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து இது வந்து ட்ரை கிரேவியாக தான் பண்ண போகிறோம். இந்த மசாலா இதில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பாருங்கள், கலரே உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து எப்படி கிரேவி பதத்தில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வந்து இந்த சிக்கனுக்கு புதினா மல்லி சிக்கன் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு வந்து 12 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஓரளவுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம அந்த பட்டை கிராம்பெல்லாம் போடலாம். பட்டை கிராம்பெலாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்றப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து சிக்கனை வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம், வதக்கிக்கலாம். இதில் பச்சை மிளகாய், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் நம்ம வந்து இதை அப்படியே வதக்கிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வேணால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நான் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் இது வரப்போ நம்ம நல்லா புரட்டி இது வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆக்கி எண்ணெய் தெரிய வச்சுக்கலாம். கொஞ்சம் 15 மினிட்ஸ் விடலாம் சிக்கனை. இங்கே பாருங்கள், சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிரேவியை பார்க்குறதுக்கு நல்லா சிம்லேயே வச்சு நான் வேக வைக்கிறேன். கிரேவியில் அப்படியே நல்லா எண்ணெய், நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். மொத்தமே 2/2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுனேன். ஆனால் வந்து நம்ம சிம்லேயே வச்சு வேக வைக்கிறதால அந்த எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு வந்திருக்கு. நிறைய எண்ணெய் ஊற்றுன மாதிரி இருக்குது. ஸோ இது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஃப்ளேவரும் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. புதினா மல்லி சிக்கன் ரெடிங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் சேனலை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ.